ஒரே பிராண்ட் ஃபோன் வேற வேற கலர்ல இருந்தா அதோட ரேட் ஏன் அதிகமாகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கம்ப்யூட்டர்ல வரக்கூடிய எரரை நம்ம எதுக்கு பக் அப்படின்னு சொல்றோம்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்துல அதிகப்படியான மக்களுக்கு வைக்கப்பட்ட ஒரு காமனான பெயர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சோ வெல்கம் பேக் டு ஃபேக்ஸ் ஜாய். ஃபேக்ட் நம்பர் 1, கம்ப்யூட்டர்ல எரர் வந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே அதை பக் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கான காரணம், ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்ல பக் அப்படிங்கிற இந்த ஒரு பூச்சினால் தான் எரர் வந்துச்சான். சோ அன்னில இருந்து கம்ப்யூட்டர்ல எப்பெல்லாம் எரர் வருதோ நம்ம பக் அப்படிங்க சொல்றோம். ஃபேக்ட் நம்பர் 2, முகமத் அப்படிங்கிற இந்த ஒரு பெயர் தான் இந்த உலகத்திலேயே அதிகமான மக்களுக்கு வைக்கப்பட்ட ஒரு காமனான நேம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபேக்ட் நம்பர் 3, நம்ம தும்பும் போது ஒரு மில்லி செகண்ட்ஸ்க்கு நம்ம இதயம் துடிக்கிறத நிறுத்திடுமா. சோ அதனால தான் அந்த ஒரு செகண்ட் அப்ப நம்ம அம்மா அப்பா போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துறோம். ஃபேக்ட் நம்பர் 4, கிளிகளால அதோடைய தலையை திருப்பாமலே பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுமா? பட் இந்தியாவில கிளிகளை வளர்க்கறதுக்கு தடை இருந்தாலும் அமெரிக்காவில ஒரு செல்ல பிராணியை தாங்க இந்த ஒரு கிளிகளை வளர்த்து வராங்க. கிட்டத்தட்ட அமெரிக்காவில 1 கோடி கிளி வகைகளை செல்ல பிராணியாவே வளர்த்து வராங்க. ஃபேக்ட் நம்பர் 5, ஹாட் வாட்டரை விட கோல்ட் வாட்டர் ரொம்ப ஈஸியாவே ஐஸ் கியூப் அதாவது ஐஸ் கட்டியா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேக்ட் நம்பர் 6, த குயிக் பிரவுன் ஃபாக்ஸ் ஜம்ப் ஓவர் த லேசி டாக் அப்படிங்கிற இந்த ஒரு சென்டென்ஸ்ல ஏ டு இசட் எல்லா லெட்டருமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு டவுட்டா இருந்தா வீடியோ பாஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஃபேக்ட் நம்பர் 7, ஒரே மாடல் போன் வேற வேற கலர்ல இருந்தா அதோட ரேட் ஏன் அதிகமாகுதுன்னு நீங்க இன்னைக்காவது யோசிச்சு பாத்துருக்கீங்களா? காரணம், மக்களுக்கு எந்த ஒரு கலர் பிடிக்குமோ அந்த ஒரு கலர் போனை மட்டும் அதிகமா மேனுபேக்சர் பண்ணுவாங்களா. அண்ட் இப்போதைக்கு எல்லோ கலர் போனை தான் அதிகமா மேனுபேக்சர் பண்றாங்க. ஏன்னா இந்த ஒரு கலர் போன் அட்ராக்டிவா இருக்கிறதுனால மக்களும் இந்த ஒரு போனை தான் வாங்குறாங்க. சோ அதனால அந்த ஒரு போனை மேனுபேக்சர் பண்ண கம்பெனிக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இது ஒரு ட்ரிக்கா தாங்க போன் விற்கிறவங்க எல்லாம் யூஸ் பண்ணி வராங்க. சோ இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போற லாங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.